ஹலோ யூஎஸ் நண்பன் நண்பீஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். இன்னைக்கு மூவி டாக்ல நம்ம பார்க்க போற படம் லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ. என்னடா லஸ்ட் ஸ்டோரிஸ் டூன்னு சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ரிவ்யூ பார்த்துட்டுலாம் போய் பார்க்க போகிற பல பேர் இருக்க மாட்டேங்க. பேரை பார்த்தோன்னே படத்தை உள்ளே போய் பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உள்ளே போய் ஃபுல்லாக படத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்துருவீங்களா, ஏமாந்து போக மாட்டீங்களா அப்படின்றது இந்த ரிவ்யூவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெண்டு மணி நேரம் உட்காந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும். எதுக்காக இந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் டூக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்றது நமக்கு புரியாமல் கிடையாது, தெரியாமல் கிடையாது. தம்பிகளாக நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஆந்தாலஜி படமாக எடுத்து பால்கி அப்படின்றதும் சுஜய் கோஷி இன்னும் பேர், ஆமாம் சுஜய் கோஷி இன்னும் ஒரு டேரக்டர் பேர், ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாலு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த நாலு ஷார்ட் ஃபிலிம்ஸ், அது வந்து நல்லா இருக்கா, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க படத்துக்குள்ளே போவோம். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் வரீங்கன்னு வச்சுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த படத்தை வந்து நாலு சாப்டராக வந்து பிரிச்சுருக்காங்க. அதாவது நாலு சாப்டர்னா எப்படின்னா, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு ஒரு சாப்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஃபார் த மிரர் அப்படின்ற மாதிரி இன்னொரு கான்செப்ட். ஸோ ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் வித் த எக்ஸ் அப்படின்றது ஒன்று. ஸோ இது வந்து பல பேர் ட்ரீமாக கூட இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து தில்சாத்த என்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு மொத்தம் நாலு கான்செப்ட் எடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த நாலு கான்செப்டையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் எனக்கு எந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன், அது ஏன் அப்படின்றது இதில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பெரும் மிர்னாலி தாக்கூர் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக. அவங்க ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்க கிராண்ட்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேட் ஃபார் ஈச்சதாக இருக்கணும் அப்படின்னா தே ஹாவ் டு கம்பேட்டபிள் வித் த செக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்டர் ஒன்று வந்து வைக்கிறாங்க. ஓகே, இந்த கான்செப்டில் இந்த பாட்டிமா சொல்லும்போது பொண்ணோட பையனும் அப்பாவும் பையனோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டிமா அதை ஒரு சொல்லும்போது அதில் ஒரு நெருடல் இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க பல வருஷமாக, ஆனால் அந்த பொண்ணும் பையனும் கம்பேட்டபிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் இது நடைமுறையிலே சாத்தியமானு கேட்டால், அஃப்கோர்ஸ் இந்த நம்மளோட கல்ச்சர் பேஸ் பண்ணி அது வந்து சாத்தியம் கிடையாது. படத்துக்காக வேணால் இவங்க வந்து பில்டப் பண்ணி பாட்டிமா வந்து இதை விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, எப்படி நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்து கார் எடுக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் ட்ரையல் பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கல்யாணத்தை டிசைட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் ஃபேக்ட், இது ஒரு டைரக்டரோட கற்பனை நம்ம வச்சு பார்க்கும்போது ஓகே. பட் இதுக்கா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சாரி நத்திங் இஸ் தேர். நீங்கள் போய் ஒரு சாதாரண சீரியல் பார்த்த எஃபெக்ட் தான் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகே, செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்டு. பட் இந்த காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்டுக்கு டேரக்டர் வந்து நான் பாராட்டேன். பிகாஸ் த சூஸிங் ஆஃப் கேரக்டர் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப ஆக்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டருக்கு இந்த ஆட்டிடியூட் அப்பியரன்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து அந்த மாதிரி செட் பண்ணி நம்மளும் அக்செப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் ஸ்டோரி ஃபுல்லாக ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் ஒன்றுமே இல்லை. பட் இதில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இருக்குது, இதில் இருக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்கள். தம்பிங்களா, நீங்கள் என்னத்துக்காக இந்த தேடல் இதுக்குள்ளே வந்தீங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஆனாலும் இதில் முக்கியமான ஒரு கருத்தையும் சொல்கிறார். அதாவது ஒரு தப்பு நடக்குது, ஆனால் அந்த தப்பு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டு பேருக்குமே தெரியும், இவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. பட் இது ஒரு கட்டத்தில் வேற ஒருத்தர் முன்னாடி அது ரிவீல் ஆகும்போது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசைகள் இருக்குது, இச்சைகள் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன தான் நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினச்சாலும் நம்மளோட சொசைட்டி முன்னாடி நம்ம ஒரு நான் இப்படிப்பா, நான் ஒழுக்கவாதி, நான் வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கணுன்றதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு. அது எண்ட் ஆஃப் த டே அதை பண்ணி நீ என்ன சந்தோஷம் கிடைக்குதா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் டேரக்டர் இங்கே கொஸ்டின் மார்க்காக வச்சு எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த கேரக்டர் இந்த சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து மூணாவது சீரீஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் முகங்கள், ஏன்னா தாத்னு ஒரு சீரீஸ் நடித்த ஒருத்தர் ஹீரோவான விஜய், அவர் பேர் வந்து விஜய் கோவல்னு பேர், அவர் வந்து இதாக நடிச்சிருக்காரு விஜய் வர்மா.
அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் தமனா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு மீட்டிங் ஒருத்தர் மீட்டிங்காக, அதாவது பிஸ்னஸ் மேன், பட் இவர் எந்த மாதிரி ஆளுன்றதை ஸ்டார்டிங்லே வந்து நமக்கு காமிச்சிருவாங்க. ஸோ இப்போ இவன் இப்படி தான் அப்படின்னு. ஸோ போகிற வழியில் ஒரு வண்டி சரியில்லாமல் போயிடுது. ஸோ அந்த வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை தேடி போகும் அந்த ஒரு ஒரு கிராமத்திற்குள்ளே போகிறாரு. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு என்ன, இது இவ்வளோ மட்டமாக 3D பண்ணியிருக்காங்களே கேமரா க்ரீன் மேட்டில் போட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் அந்த ஃபுல் ஸ்டோரி நம்ம கவர் பண்ணிட்டு முடிக்கும்போது, ஸோ இதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம அந்த அந்த புரிதல் நமக்கு எண்டில் வந்து கிடச்சிருது. ஸோ அதுதான் ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி வச்சுருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் இது மூணாவதுல வந்து நல்ல பேருக்கு இருக்கிற ஒரு ஆசை, நம்ம காதலித்த ஒருத்தையும் நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னா திருப்பியும் அந்த காதலி கூட திருப்பி நம்ம சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த இதில். பட் அதில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் இருக்கும். இது நான் இப்போ சொல்லிட்டேன்னா அது ஒன்றுமே இல்லை. ஸோ பட் ஓகே, இது வந்து கொஞ்சம் ஃபேண்டசி மாதிரி இருந்தாலும் யா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஊருகா மாதிரி தேவையான விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் த ஃபோர்த் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருச்சாத்தா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மனசுக்கு என்னெல்லாம் தோணுதாலும் செய்ய அப்படின்ற மாதிரி. ஸோ பட் இதில் வந்து நம்மளுடைய ஃபேமஸ் ஹீரோயின் வந்து கஜோல் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு இதுவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ராஜாவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு கீப் தான், பட் ஒய்ஃப் தான். அது அவங்களுக்கு அது மட்டும் தான் வேலை, வேறு அதெல்லாம் வந்து ராஜா கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான், எனக்கு பொண்ணுனா இதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ராஜா. யாரும் சம்பாதிக்கணும் அவசியம் அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து லண்டனில் போய் ஆசைப்படுறான். அந்த பையன் கூட இவங்களும் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ஆசைப்பட்டு அதுக்கான ஒரு வேலையை இவங்க செய்யும் போது அதோட பலன் என்னவா இருக்குது, என்னவா மாறுது அப்படின்றத கிளைமேக்ஸில் வேறு மாதிரி வச்சுருப்பார் டைரக்டர். இதில் வந்து ரெண்டு பேருமே ஆக்டிங் வைஸ் ஓகே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்து நீங்கள் எதிர்பார்த்து வந்த சிங்கிள்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா மேஜராக இல்லை. ஸோ பட் ஸ்டோரி வைஸ் சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்லலாம். ஓகே, நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் அது வேறு மாதிரியே கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா ராஜாவை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணினே இருப்பான் மனுஷன், ஆனால் அவனுக்கு அது கிடைக்காது. அது ஒவ்வொருத்தரோட டிசைன் அப்படி. ஸோ அந்த டிசைனில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் இது. ஸோ மொத்தத்தில் இந்த லவ் ஸ்டோரிஸோட நாலு பார்ட்லேயும் நமக்கு சுவாரஸ்யங்களாக இருக்கக்கூடிய விஷயம் பார்ட்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இருக்கும். கொஞ்சம் ஃபோர்த் பார்ட் வந்து என்னடா இது நிறையா அப்புறம் பார்த்த மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் வந்து டோட்டலி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு பாட்டு. ஓகேங்களா? ஒரு தாத்தி இப்போ ஒரு பாட்டியும் பேத்தியும் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போதே நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். ஸோ அப்படின்ற போது படமாக எடுக்கிறது எந்த வகையில் சொல்லலாம், இது வேலைக்காது. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் இருக்குது. ஃபஸ்ட் 20 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணு, லாஸ்ட் 20 நிமிஷம் ஸ்கிப் பண்ணு, நடுவில் இருக்க ஒரு நேரத்தை பார்த்துட்டு அப்படி நீங்கள் வெளில போனீங்கன்னா ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. 18+ மூவி தான். அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஐ திங்க் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அன்டில் தென் ஐம் ஷைனிங் ஆஃப் அகைன் ஐம் ஷேயிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல் கொடுக்கும். அண்ட் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருப்போம் அதில். அன்டில் தென் ஷைனிங் ஆஃப், உங்கள் விஜய். லவ் யூ ஆல்.